மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் புதிய பொதுச் செயலாளராக சீதாராம் யெச்சூரி தேர்வு செய்யப்பட்டுள்ளார். விசாகப்பட்டினத்தில் கடந்த 14ஆம் தேதி தொடங்கிய மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் 21ஆவது தேசிய மாநாட்டில் பல்வேறு விவகாரங்கள் குறித்து ஆலோசிக்கப்பட்டன. மத்தியில் ஆளும் பாரதிய ஜனதாவை மட்டுமின்றி காங்கிரஸ் கட்சியை எதிர்க்கும் நிலைப்பாட்டிலும் எந்தவித மாற்றமும் இல்லை என தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஜனநாயக சக்திகள் மற்றும் காங்கிரஸ் அல்லாத மதச்சார்பற்ற கட்சிகளுடன் இணைந்து நாட்டின் இறையாண்மையை பாதுகாக்க மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் தொடர்ந்து பாடுபடும் என்பன உள்ளிட்ட பல்வேறு தீர்மானங்களும் நிறைவேற்றப்பட்டன. மாநாட்டில் இறுதி நாளான இன்று அக்கட்சிக்கான புதிய பொதுச் செயலாளரை தேர்வு செய்யும் பணிகள் நடைபெற்றன. கட்சியின் மூத்த உறுப்பினர்களான சீதாராம் யெச்சூரி மற்றும் ராமச்சந்திரன் பிள்ளை இடையே நேரடி போட்டி நிலவியது. இந்நிலையில் புதிய பொதுச் செயலாளராக சீதாராம் யெச்சூரி தேர்வு செய்யப்பட்டுள்ளார். கூட்டு முயற்சியாக செயல்படுவதுதான் நமது அடிப்படை பலம். இந்த கோட்பாட்டின்படி செயல்பட்டு வருவது நமக்கு வலிமை சேர்ப்பதாக உள்ளது. அது மட்டுமல்லாமல் கூட்டாட்சி மலரவும் இந்திய ஜனநாயகத்தின் சமதர்ம சமுதாயத்திற்கு வித்திடவும் இந்த கோட்பாடு பலமாக அமையும். மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் புதிய பொதுச் செயலாளராக தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ள சீதாராம் யெச்சூரி கடந்து வந்த பாதையை பார்க்கலாம். 1952 ஆகஸ்ட் 12ஆம் தேதி சென்னையில் பிறந்தவர் யெச்சூரி. பொருளாதாரத்தில் MA முதுகலை பட்டம் பெற்ற அவர் பின்னர் இந்திய மாணவர் கூட்டமைப்பில் இணைந்தார். எமர்ஜென்சி காலத்தில் கைது செய்யப்பட்டதால் முனைவர் படிப்பை பாதியில் கைவிட்டார். 1978ஆம் ஆண்டு இந்திய மாணவர் கூட்டமைப்பின் இணைச் செயலாளராக தேர்ந்து எடுக்கப்பட்டார். பின்னர் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியில் இணைந்த யெச்சூரி மத்திய குழுவில் பொறுப்புகளை வகித்தார். மேற்கு வங்கத்தில் இருந்து 2005ஆம் ஆண்டு மாநிலங்களவைக்கு அவர் தேர்ந்தெடுக்கப்பட்டார். அரசியல்வாதி, பத்திரிகையாளர், விமர்சகர் என பன்முகத்தன்மை கொண்டவர் யெச்சூரி. சீனாவுக்கு ஆதரவான நிலைப்பாட்டை கொண்டுள்ள அவர் அமெரிக்காவின் கொள்கைகளை தொடர்ந்து எதிர்த்து வருகிறார். மேற்கு ஆசியாவில் அமெரிக்க இராணுவத்தின் தலையீடை இஸ்லாமிய அடிப்படைவாத தொலைதூக்கல் காரணம் என்பது யெச்சூரியின் கருத்தாகும். உலக அளவில் பொருளாதாரம், வர்த்தக ரீதியில் ஏற்படும் பாதிப்புகளுக்கு அமெரிக்காவே காரணம் என்பது இவரது வலுவான வாதமாகும்.